இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில போர் ஆரம்பிச்சு 48வது நாள்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. போர் நிறுத்தம், இடைக்கால நிறுத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. போர் உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் கற்பனை பண்ண வேண்டாம். இந்த போருக்கான இடைநிறுத்தம் அப்படிங்கிறது மொத்தம் 4 நாள். இந்த 4 நாளைக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, இந்த ஒப்பந்தத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த 4 நாள் அப்படின்னு சொன்னால அது எப்போல இருந்து இது அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இது அமலுக்கு வர்ற வரைக்கும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி 4 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 4 நாள் போர் நிறுத்தத்துக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் விதிச்சிருக்காங்க, ரெண்டு பக்கமும் எதை அப்ளை பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு பங்கர் இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்பட ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அந்த பங்கருக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பங்கர் யார் கட்டினது, பங்கர்னால் பதுங்கு குழி, அந்த பங்கர் யார் கட்டினது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் வெளியாக இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு கப்பல், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடத்திய கப்பல், அதனை தொடர்ந்து தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பு. இவ்வளவு விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மையின் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ஹமாஸ் தான் முதல்ல அட்டாக் பண்ணது அப்படின்னு உலகளாவிய அளவில் நம்பப்பட்டது. ஆனால் 2018 இருந்தே இஸ்லாமிய சகோதரர்களை அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே புகுந்து அவங்களுடைய தலைநகரத்தை ஆக்கிரமிப்பதிலிருந்து மசூதிக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு போகக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து தொடர்ந்து அட்டூழியங்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்த தேசம்தான் இந்த இஸ்ரேல் தேசம். தன்னுடைய தாய்நாட்டில் இருந்து ஒரு நிலம் பிடுங்கப்பட்டாலும் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பொறுமையாகவே இருந்தாங்க. வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து தங்களுடைய பள்ளிக்கூடங்கள், மசூதிகள் இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வீட்டுக்குள்ளே கூட இஸ்ரேல் இராணுவம் 12 மணிக்கு வந்து சோதனை இடக்கூடியதை அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை தான் கடந்த காலங்களில் இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்த போராளி குழு சரியான ஒரு சந்தர்ப்பம் பார்த்து திருப்பி அடித்த ஒரு நாள் தான் அக்டோபர் 7ஆம் தேதி. இந்த விஷயத்தை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். ஸோ திருப்பி கொடுத்தது அப்படிங்கிற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியமானது. ஹமாஸ் முதல்ல வந்து அடிக்கலை. அக்டோபர் 7ங்கிறது அடையாள போர் தான். அது வந்து நீ பெரியாள் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, உலகத்துக்கு சொல்கிறதுக்காக. மொசாட்டுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத உலகத்துன்னு இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேலுடைய ஆயுத தளவாடங்கள்லாம் நீ வச்சுருக்கிறதுலாம் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் பக்கம் வந்து டுபாக்கூர் அப்படிம்பாங்க. அந்த டுபாக்கூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தினுடைய வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் உடைச்சது தான் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி. சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இஸ்ரேல் இராணுவம் தோற்று போனது அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு நாள். இப்படிப்பட்ட அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் ஹமாஸினுடைய வீரர்களை பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்த முடியாததுனால பொதுமக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஐநாவினுடைய பார்வையும் சர்வதேச நாடுகளுடைய பார்வையும் இஸ்ரேல் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிருச்சு. இப்படி வரலாறுகள் எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாலஸ்தீனர்கள்லாம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரேலா அவங்கெல்லாம் வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டாங்க. இனப்படுகொலையாளர் நெதன்யாகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி சொல்லி அவருடைய மனநிலை தொடர்பான கேள்விகளையும் முன் வச்சு அவரை பதவி விலகிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினதற்கு பிறகுதான் 4 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த முயற்சி, பெருமுயற்சி இதில் எடுத்தது யாருன்னா கத்தாருடைய தலைவராக இருக்கக்கூடிய எமிர். தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் அரபு நாடுகளாலையும் சரி ஐரோப்பிய யூனியனாலையும் சரி புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாடு எதுனா கத்தார். காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அல்ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம். அந்த செய்தி நிறுவனத்தின் மூலியமாக தான் உலகத்தில் எல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான நிகழ்வுகளும், காசாவில் நடக்கக்கூடிய உண்மையான நிலவரங்கள் எல்லாமே 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களுடைய மரணத்தின் மூலியமாக கிடைச்சது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்.
இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இன்னைக்கு உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையாளர்கள் தான், அல்ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தான் அங்கே ரொம்ப தீவிரமாக நின்று அங்கே இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே மக்களில் ஒருவராக நின்று செய்தியை சேகரித்து கொடுத்தார். அந்த செய்திகள் எல்லாத்தையும் பிரசாத் சிக்னேச்சர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுங்கிறதுல எனக்கு திருப்தி. என்னுடைய கண் பார்வைக்கு எட்டிய வரைக்கும் விசாலமாக நான் பார்த்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் நான்கு நாள் போர் நிறுத்தம், ஒரு நிம்மதி பெருமூச்சு, மூச்சு விடுறதுக்கு ஒரு நேரம் கொடுங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு பெருமூச்சு விடுவதற்கான ஒரு சிறிய கால இடைவெளி தான் இந்த நான்கு நாட்கள் அப்படிங்கிறது. இந்த நாலு நாட்களில் அந்த டேட் அப்படிங்கிறது அடுத்த இந்த வீடியோ நம்ம வெளியிட்டதுலேருந்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முழுமையாக அங்கே செயல்பாட்டுக்கு வரும். நான்கு நாட்களுக்கு, இந்த நாலு நாட்களில் பகல் 10 மணியில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் வடக்கு காசா பகுதியில் ட்ரோன்கள்லாம் பறக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான டாங்கிகள் கூட நகரக்கூடாது, பீரங்கி டாங்கிகள் ஒரு ஸ்டெப்பு கூட நகரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுமக்கள் மீது அட்டாக் பண்ணக்கூடாது. வரக்கூடிய எய்டு பொருட்கள் இருக்குல்ல, ஐநா அனுப்பக்கூடிய பொருட்கள் எல்லாமே உள்ளே வர்றதுக்கு எகிப்தினுடைய ரஃபா எல்லை கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். எரிபொருள்கள் தடையின்றி எவ்வளவு எரிபொருள் வருதோ அவ்வளவு உள்ள விடணும். இது எல்லாமே வந்து நடந்தாக வேண்டும் இந்த நான்கு நாட்களுக்குள்ள. அப்படின்னா ஹமாஸும் தங்களுடைய படையை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இஸ்ரேலும் தங்களுடைய படைகளை மறுபடியும் ரீஷஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் போர் நடக்கத்தான் செய்யும், அதில் மாற்று கருத்து கிடையாது. மாறாக இதில் என்ன பிரதிபலன் ரெண்டு பேருக்கு இடையில, எதனால் இந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டாங்கன்னா பிணை கைதிகளின் விடுதலை. எல்லாரும் இஸ்ரேலிய நாட்டுக்காரங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க, ஹமாஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க, 237 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க மட்டும்தான் செய்திகள் போய் பதிவாகிட்டே இருக்கு. பாலஸ்தீனியர்களை, காசா மக்களை, அப்பாவி மக்களை, குழந்தைகளை, பெண்களை இஸ்ரேல் இராணுவம் தங்களுடைய ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கு. இந்த செய்தி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் செய்தியாகிறதே கிடையாது. 7000 பேரை மனித கேடயமாக பயன்படுத்தியது இஸ்ரேல், அதை தண்டிக்க யாரும் கிடையாது. இப்போ இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது கூட பிரான்ஸ், யார் யாரெல்லாம் எந்தெந்த நாடெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்களோ அந்தந்த நாட்டை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாத்தையும் கடத்தி ஜெயிலில் வச்சிருக்கு இஸ்ரேல். இதை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸ் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா, நாலு நாள் இடைவெளி, நாங்களும் போருக்கு இடைவெளி விடுறோம், எங்களுடைய குழந்தைகள் பெண்கள் உங்களுடைய சிறைகளை நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்கல்ல, அவங்களில் 150 பேரை ரிலீஸ் பண்ணணுங்கிறது ஹமாஸ் வைத்த கோரிக்கை. அதுக்கு இஸ்ரேல் ஓகே சொல்லிருச்சு. அதற்கு பிறகு தான் ஹமாஸ் வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய 50 பிணை கைதிகளை விடுவிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. முத முதல்ல போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொன்னது ஹமாஸ் தான், அதுவும் ரொம்ப முக்கியமானது. போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம், பிணை கைதிகளை விட வச்சுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, நீங்களும் வாங்க நாங்களும் வரோம், சண்டை போட்டுக்கலாம், பட் பிணை கைதிகள் நாங்கள் விடுவிச்சிடறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சகோதர சகோதரி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ஹமாஸ் வந்து கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கப்போகுது. அடுத்த நான்கு நாட்களுக்கு பிறகு போரும் தொடங்கும். இப்படி இடப்பட்ட கேப்பில் யார் சேட்டை பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக செய்தி வரும் பட்சத்தில் அதை காட்சிப்படுத்த தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இது இஸ்ரேலுடைய அரசியல் காய் நகர்த்தலா அப்படின்னு கேட்டால் வேறு வழியே கிடையாது. அமெரிக்காட்ட இருந்து அழுத்தம் வந்திருக்கு, ஏமனில் கப்பலை கடத்தி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் போரில் தோற்று போனதனுடைய விளைவு தான் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்து நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு மக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு பெருமுயற்சி எடுக்கப்படுது. அந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய பட்சத்தில் நாசர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 500 பொதுமக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லியிருந்த ஆரம்பத்துலேயும் இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இஸ்ரேல் நாட்டுக்காரங்களே பங்கர்ஸ் பதுங்கு குழிகள் அங்கே காசா பகுதியில் கட்டி வச்சுருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரங்க எப்படி காசா பகுதியில் வந்து பங்கர்ஸ் கட்ட முடியும், பதுங்கு குழிகள் கட்ட முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கான அஸ்திவாரம் தோண்டும் போது அஸ்திவாரம் வந்து ஒரு 10 அடி 15 அடிக்கு தோண்டுவோம் கட்டடத்தினுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி. காசாலையும் பாலஸ்தீனத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் இயற்கையாகவே பங்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது.
இஸ்ரேலில் ஒவ்வொரு வீடுகள்லையுமே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க எல்லாரோடைய வீடுகள்லையுமே பதுங்கு குழிகள் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை ஏதாவது ஒன்றை காமிச்சாங்க அப்படின்னா அது ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை ஹமாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமான பேச்சுக்கள். ஏன் அப்படின்னா அங்கே அது நேச்சுராகவே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் உண்மையான விஷயங்களும் சிலது இருக்குது. ஆமாம், ஹமாஸ் வந்து அங்கே இப்போ நிஜமாகவே சுரங்கங்கள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க அப்படின்னு அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இவங்க சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு சுரங்கம் இருக்குது, அவங்க காட்சிப்படுத்தினது உண்மைதான். ஆனால் அதை கட்டினது ஹமாஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். இது நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறத தாண்டி இதை சொன்னது யாருன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய எகுட் பராக். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே சுரங்கம் ஒன்று இருக்குது, அந்த சுரங்கம் வந்து நானே நேரடியாக போய் பார்த்துருக்கிறேன். என்னப்பா என்ன சொல்கிற நீ, இஸ்ரேல் நாட்டுக்காரனுடைய முன்னாள் பிரதமர் எப்படி வந்து காசாவிலுடைய ஏரியாவில் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால், வரலாறு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த உண்மைகள் நமக்கு புலப்படும். சரியாக 2013-14 வாக்கில் இங்கே காசா ஏரியா பகுதிக்கு இந்த முன்னாள் பிரதமர் எகுட் பராக் அங்கே போய் அங்கே நடக்கக்கூடிய கட்டுமானத்தை ஆய்வு பண்ணியிருக்கார். இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுங்கிறது முதல்ல ஃபஸ்ட்டு பிரிட்டனுடைய ஆட்சி காலத்தில் 1946 இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் டெவலப்மெண்ட், 1967 இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் எகிப்திட்ட இருந்து கடன் வாங்கப்பட்டது. எது காசா, இந்த காசாவை ஆட்சி பண்ணதில் இஸ்ரேலுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலாம் அவங்களும் டெவலப் பண்ணாங்க. இஸ்ரேல் ஆட்சி காலத்தில் தான் இந்த 2005 வரைக்கும், அதாவது சர்வதேச நீதிமன்றம் தலையிட்டு இந்த வெஸ்ட் பேங்கில் 60% நிலத்தையும் இந்த மக்களையும் வந்து நீங்கள் விட்டு விலகிடணும் அப்படின்னு சொல்கிற காலம். 2005 வரைக்குமே இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து அங்கே ஆட்சியில் இருந்தது. அப்போது இராணுவத்தினர் வந்து அங்கே ஆட்சி பணியில் இருந்தாங்க. அப்படியே இல்லை, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து இராணுவ நடவடிக்கைக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் இஸ்ரேல் இராணுவமே கட்டின ஒரு பங்கர் தான் இஸ்ரேல் இராணுவத்தால் இப்போ இடையில காட்சிப்படுத்தப்பட்டது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில், ஹமாஸை தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில், பொதுமக்களை மட்டுமே வேட்டையாடக்கூடிய சூழ்நிலையில், தான் கட்டின பங்கரை, தான் கட்டின பதுங்கு குழியை, தான் கட்டின சுரங்கத்தையே மக்களுக்கு வெளிப்படையாக எடுத்து, ஐயோ இது ஹமாஸோடதுங்க, யாராவது நம்புங்க அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் IDF சொன்னதா, இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய எகுட் பராக்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காருங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கு உதவிகரமாக அந்த மங்கரை கட்டினதா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. 2014 நான் நேரடியாக போய் அந்த மங்கரை போய் பார்த்துட்டு வந்தேன். அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலையாக போயிருந்தப்போ நான் பார்த்துட்டு வந்தேன்னு இந்த முன்னாள் பிரதமர் சொல்கிறாருல்ல. இவர் யார், எங்கே வந்து சொன்னார், என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், CNN ஒரு தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த CNN தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் ஜேர்னலிஸ்ட் கிறிஸ்டியன் அமன்பூர் அப்படிங்கிற நபருக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது, இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு செய்தார். முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் தாண்டி அமெரிக்க அதிபருடைய அறிக்கை, பைடனுடைய அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. அந்த அறிக்கையில் வந்து இந்த 4 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், கத்தார் வந்து பெரிய அளவில் இதுக்கு உதவி செய்தது, எமிர் அவர்களுடைய பெருமுயற்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த 4 நாட்களை பயன்படுத்தி அமெரிக்க பிணைக்கைதிகள் வந்து ஹமாஸ்ட இருக்கக்கூடிய பிணைக்கைதிகளை மீட்கிறது மட்டும்தான் எங்களுடைய பெரிய வேலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. மாறாக அமெரிக்கா இதில் வந்து கொஞ்சம் ஜகா வாங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த போருக்கான இடைநிறுத்தத்தின் மூலமாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்க அதிபருடைய அறிக்கை அப்படிங்கிறது சாதாரண வந்து அயர்லாந்து நாட்டுக்காரவங்களுடைய அறிக்கை மாதிரியும், தென்னாப்பிரிக்காவினுடைய அறிக்கை மாதிரியும், ஏதோ ஒரு மூலையில் ஆப்பிரிக்காவினுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அறிக்கை மாதிரி தான், 10/11 அத்தோட இது ஒன்றுங்கிற கதையாக அறிக்கைகள் வெளிவந்தவண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போரை நடத்துறது யார், இஸ்ரேல். போருக்கு துணையாக இருப்பது யார், அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சு போய் இஸ்ரேல் மட்டும்தான் இப்போ பலிகடாவா, நெதன்யாகு மட்டும்தான் பலிகடாவா ஆடு மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, வரையாடு, குருவி இதெல்லாம் ஏன் பேக்ரவுண்டாக வச்சுருக்கீங்கன்னு. அது நல்லா போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தினுடைய தேசிய பறவை என்ன, இஸ்ரேலுடைய தேசிய விலங்கு என்ன அப்படிங்கிறத தேடினீங்கன்னா நம்முடைய பேக்ரவுண்டு பின்னாடி நம்ம வச்சதுக்கு பெரிய பெரிய காரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சொல்லக்கூடிய விஷயமாக தான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் நம்ம செதுக்கி வச்சுருப்போம். இதெல்லாம் தாண்டி
நெதன்யாகவும் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கார். போர் தொடரும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். 4 நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக போர் தொடரும். வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஹெப்ரான், தீசே, துல்கரேம் இந்த அகதிகள் முகாம்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். பேர்ட் ஐ வியூ அப்படிம்பாங்க. அது மாதிரி கழுக்கு மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் போர் தொடரும்ங்கிறதுல தீவிரமாக இருக்கிறார் நெதன்யாகுங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. ஈரான் மற்றும் சிரியா பகுதிகளில் தொடர்ந்து அமெரிக்கா போர் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இங்கே தெற்கு காசாலையும் வடக்கு காசாலையும் மட்டும்தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறையில் இருக்கும் போல். வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மேலே, தெற்கு இஸ்ரேல் மேலே போர் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஹிஸ்புல்லா சைடில் லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேலுடைய கடல் எல்லையும் லெபனானுடைய கடல் எல்லையும் ஜாயின்ட் அடிக்கும். அந்த இடத்துல வந்து போர் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து யார் சுட்டிக்காட்டி தடுக்கிறதுக்கு வர்றா அப்படின்னா அமெரிக்காவினுடைய தூதுவர் ஒருத்தர், எரிசக்தி ஆலோசகர், அமெரிக்காவினுடைய ஆலோசகர் ஒருத்தர் நேரடியாக வந்து இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்காக வர்றாரு. ஸோ ஹிஸ்புல்லா லெபனானுடைய ஆட்சியாளர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போற முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு தூதுவன் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இது தொடர்பாக வீடியோ ஒன்று நேற்று நைட் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி இப்போ லெபனான் எல்லையிலும் போர் நடக்குது. ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையில வந்து அமெரிக்கா போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இது வேற ஒரு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஜோர்டான் வந்து தன்னுடைய படைகளை ரெடி பண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து டிக்டாக் அப்படிங்கிற அந்த மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட அட்டாக். அதனை தொடர்ந்து ஜோர்டானும் இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக குதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனுடைய படைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜோர்டானுடைய எல்லைப்பகுதியில் இந்த படை வீரர்கள் எல்லாமே குவிஞ்சிருக்காங்க. ஆயுதங்கள் சோதனைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஜோர்டானும் இந்த ஏரியாக்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பேச்சுகளை தாண்டி இப்போது ஆக்ஷனில் ஈடுபட்டிருக்கு ஜோர்டான். இஸ்ரேலிய இராணுவம் பைரானிட் அப்படிங்கிற படைத்தளத்தை நோக்கி இந்த ஹிஸ்புல்லா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ முக்கோண தாக்குதலை எப்படி அடுத்து இஸ்ரேல் சமாளிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு வந்து பொதுமக்கள் மீது அட்டாக் வந்து தெற்கு காசா வடக்கு காசா பகுதியில் மட்டும் நடக்காதுங்கிறது தான் இந்த 4 நாள் போர் நிறுத்தத்தின் மூலியமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் புராயில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில ஒரு கசப்பான மனநிலையை, அடுத்த 50 ஆண்டுகளுக்கான கசப்பான மனநிலையை இந்த 48 நாட்கள் வந்து ஏற்படுத்திடுச்சு. இது மிகப்பெரிய வந்து ஒரு மனக்கசப்புக்கு காரணமாயிருச்சு. இதன் மூலியமா நிச்சயமாக உலக வரைபடத்திலையும் சரி, சுயஸ் கால்வாய் பஞ்சாயத்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சுயஸ் கால்வாய் அடைபட்டது அப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவிலான லாஸ். அதை மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய வகையில் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலியனுடைய பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய ஆபிரகாம் அவருடைய கப்பலை வந்து திருடி இப்போது எங்கே கடத்தி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கேன்னா ஏமனில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. அமெரிக்கா ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க, அதை பற்றி கேட்கவே இல்லை. இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்ட உடனே தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற அறிவிப்பு நடந்திருக்கு. ஸோ ஒரு கப்பலை கடத்தின உடனே தான் தெரியுது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகமும் காலி ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த போர் நிறுத்தம் 4 நாட்கள் அப்படிங்கிறது உடனடியாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கை தலைவரும் பெரிய கவலை தெரிவிச்சிருக்காரு. ஸோ வணிகமே இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆபத்து வந்ததுக்கு பிறகு தான் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள்லாம் அடிபணிஞ்சிருக்குங்கிறது தான் இதன் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயம். 4 நாள் போர் நிறுத்தத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த போரில் ஜெயித்தது யார், தோத்தது யார் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒரு கப்பலை கடத்தினதுக்கு பிறகு தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ யார் பெரிய ஆள்? சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இப்போது சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன் வந்திருக்காங்க. இது பொதுமக்கள் மீது வைத்த பாசம் கிடையாது, வணிகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய தீராத ஆசை. சூயஸ் கால்வாய் மேட்டரை பற்றி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது அத்தனை நாடுகளுடைய வணிகமும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலேயே அடுத்த கட்ட அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு எனக்கும் தெரியும். அதை முழுமையாக ஒரு செய்தியாக வந்ததற்கு பிறகு அடுத்த கட்ட வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.